ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம ஸ்கேம் 1992ங்கிற வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான மனுஷனோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இது மொத்தம் 10 எபிசோட் இருக்கு, பார்க்கறதுக்கு ஒருத்து பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷத் மெஹதாங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1979 வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸில் ஒரு ஒர்க்கராக போய் சேர்றாரு. சேர்ந்து அவர் வந்து உடனே அந்த டாக்டிக்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்ட உடனே அவர் நாமளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி முடிவு பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி அவரே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் என்ன ஆகுதுன்னா 3 வருஷத்தில் அவருக்கு வந்து நல்லா லாபம் நிறையா கிடைக்குது. அவர் கிட்டத்தட்ட 3 லட்சரூபா அவர் வந்து சம்பாதிக்கிறாரு 3 வருஷத்தில். அந்த 3 லட்சத்தோட ஒர்த்து இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம்னா எவ்வளோ நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ என்னன்னு அப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி 3 லட்சரூபா அவர் வந்து சேர்த்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்டாக்ல ஒரு சின்ன மாற்றம் வந்ததுனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சரூபா வந்து லாஸ் ஆயிடுது. ஸோ இப்போ அவர் 10 லட்சரூபா கடனை வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ சேர்த்து வச்ச அந்த 3 லட்சம் லாபத்தை வந்து அப்படியே அவர் வந்து கட்டிட்டு மீதி 7 லேக்ஸ் இன்னும் கடன்லயே வந்து அவர் வந்து இருக்காரு. கடனில் இருக்கிற அவர் வந்து கடனை பற்றி யோசிக்காமல் நம்ம முன்னேறணும்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நம்ம முன்னேறணும்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் ஒரு கன்சல்டிங் ஏஜென்சி ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாரு. பேர் வந்து க்ரோமோர் அப்படின்னு வச்சு அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கன்சல்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா டெவலப் ஆகி இதுவும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவர் வந்து போயிடுது. ஸோ உடனே அவர் வந்து நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அவருக்கு சில பொலிட்டிக்கல் சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி SBI பேங்க்கில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ காசு வாங்குறது வந்து வச்சுக்கிறாரு. எப்படின்னா இப்போ SBI பேங்க்கில் வந்து அவங்க வந்து காசு வாங்கணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு PDOங்கிற ஒரு லெட்ஜரில் வந்து அவங்க வந்து எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமா தான் பேங்க் ரிசிப்டை வந்து வாங்க முடியும். ஆனால் அந்த PDOல அவர் வந்து சப்மிட் பண்ணாமலேயே அந்த லெட்ஜரில் சப்மிட் பண்ணாமலேயே டைரெக்டாக பேங்க் ரிசிப்டை வந்து அவர் வந்து வாங்குறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 கோடி 20 கோடிக்கு அந்த மாதிரி BR வாங்கிட்டு மாற்றிட்டு சீக்கிரம் கட்டிட்டு இருந்தவர் திடீர்னு சடனாக எடுத்த உடனே 500 கோடிக்கு வந்து அவர் வந்து வாங்கிடுறாரு. 500 கோடிங்கிறது இப்போ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 500 கோடியை இப்போ கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒர்த் இருக்குது அந்த 500 கோடிக்கு. ஸோ அவர் வந்து 500 கோடி ரூபாய் வந்து அவர் வந்து BR வந்து வாங்குறாரு. BR வாங்குற அவர் என்ன பண்ணார்னா அந்த 500 கோடியையும் அவரால் உடனே கட்ட முடியல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலான்னு அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த பேங்க்கை சேர்ந்தவங்க வந்து பேங்க்ல வந்து எவ்வளோ பணம் இருக்குதுன்னு செக் பண்ணுறப்ப பேங்க்ல 500 கோடி ரூபாய் குறைஞ்சிச்சு. ஏன்னா அது இவ்வளோ பெரிய பணம் குறையுதே, இது வந்து வெளியே தெரிஞ்சா என்ன பிரச்சனையாகும், SBI ஏஜென்சியில வந்து அவங்க யாராவது வந்து செக் பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனையாகும், எப்படி போச்சுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சப்பதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஹர்ஷத் மெஹதாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 கோடிக்கு BR வாங்கிட்டு இந்த மாதிரி அதுக்கான அந்த லெட்ஜர்ல வந்து ரெசிப்டே இல்லாமல் வாங்கியிருக்காருன்ட்டு. ஸோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு, சரி நான் வந்து சீக்கிரம் இந்த காசுலாம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இதை பற்றி வெளியே எங்கேயும் லீக் பண்ணாதீங்க, இது இப்படியே முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இவங்க கிட்டன்னு கேட்டு ஒரு 500 கோடி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. யாருன்னா அஜய் கேடியாங்கிற ஒருத்தவங்களும் அப்புறம் சிட்டி பேங்க்குங்கிற ஒரு பேங்கை சேர்ந்த ஒருத்தரும் தான். அவங்க ரெண்டு பேரும் என்னன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் எனிமி மாதிரி, எப்படின்னா ஹர்ஷத் மெஹதாவை வந்து வளர்றது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா நம்ம வளர்றோம்னாலே நமக்குன்னு எதிரிங்க தானே ஃபார்ம் ஆயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் வந்து எதிரிலாம் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஆன எதிரிங்களில் இவங்க ஒருத்தங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒன்று பண்ணலாம், எனக்கு SBI பேங்க்ல ஒரு ஆள் இருக்கான் அவன்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை பற்றி நம்ம நியூஸில் வந்து பரப்பி விட்டுருலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த SBI ஏஜென்ட் ஒருத்தர் வந்து நேராக போய் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற நியூஸ் பேப்பரில் வேலை செய்கிற ஒருத்தங்க சுஜிதா தலாலுங்கிற ஒரு நியூஸ் ரைட்டர்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹர்ஷத் மெஹதா என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு, ஆனால் அவர் வந்து PDOல அவர் வந்து லெட்ஜரில் வந்து கொடுக்கவே இல்லை, ஸோ இது ஒரு பெரிய மோசடி மாதிரி 500 கோடி ரூபாய் மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் சான்ஸு, அவங்க மேலே ஸ்கேம்னு ஒரு இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண மோசடி கேஸ் ஃப்ராட்லன்ட்னு சொல்லி அவங்க மேலே வந்து இந்த மாதிரி கேஸ் போடணும்னு சொல்லி அவங்க வந்து நியூஸில் ஆர்டிக்கல்லாம் வந்து எழுதி வச்சிடறாங்க. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே போலீஸில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த பொலிட்டிக்கல்காரங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் வந்து மாட்டினானா நாமளும் சேர்ந்து மாட்டிடுவோம்னு சொல்லி ஹர்ஷத் மெஹதாவே அவங்க வந்து கவுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து எப்படியாச்சும் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு வந்து பொலிட்டிஷியன்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹர்ஷத் மெஹதாவை வந்து இந்த மாதிரி நிறையா கேஸில் இல்லாத கேஸ்லலாம் சேர்த்து அப்படியே ட்ரக் கேஸ் அது நிறையா கேஸில் அவர் பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவர் மேலே மட்டுமே அந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 70-80 கேஸுக்கு மேலே அவர் மேலே வந்து கிரிமினல் கேஸஸ் அப்புறம் சிவில் கேஸஸ்லாம் நிறையா வந்து ஃபைல் ஆச்சு அவர் மேலே. இன்ஃபேக்ட் ட்ரக் கேஸ் கூட அவர் மேலே ஃபைல் ஆகுது. ஆனால் அவர் அதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு தாண்டி அவர் மொத்தமாக முடிச்சுட்டு வந்துட்டாரு. கடைசியில் பார்த்தா அவர் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, harshad.com அப்படின்ட்டு.
அந்த வெப்சைட் ஆரம்பிக்கிறப்ப அவர் வந்து பழைய காசு சம்பாதிச்சிருப்பார் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா பார்க்குறப்ப அவங்களோட ஷேர்ஸ் வந்து நிறைய வந்து மிஸ் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஷேரோட ஒர்த்தும் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 300 கோடி. ஸோ 300 கோடி மிஸ் ஆகுது எப்படி அப்படின்னு அவங்க வந்து போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் கூட இருப்பார் இல்லையா அந்த பூஷனுங்கிறவர் வந்து கேட்குற, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கு, இல்லை அந்த மாதிரி 300 கோடி ரூபாய் மிஸ் ஆகுது அதனால தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னதுக்கு, அந்த 300 கோடி ரூபாய் நான் தான் வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு, எதுக்கு செலவு பண்ணேன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் அப்போ ஸ்கேமில் மாட்டிட்டு இருந்தப்ப நம்ம ஸ்டாக் வந்து குறைஞ்சிடுச்சு, ஸோ நம்ம வந்து பணம் பே பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நான் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் அப்படியே கம்மி ரேட்டில் வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து என் காசை நீ எப்படி விற்கலாம், அது என்னோட காசு எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுது. அப்புறம் போலீஸ் வந்து அந்த பூஷனை விசாரிக்கிறப்ப அவர் வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி ஹர்ஷத் மெஹதா மேலேயே போட்டாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஹர்ஷத் வந்து மறுபடியும் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கான், 300 கோடி அவன் தான் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அவனே இது பண்ணுறான், அந்த 300 கோடியும் அந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஸ்கேமோட சேர்ந்தது தான், ஆனால் அவன் அதுலேருந்து பிரித்து வச்சிட்டான் அட்டாச் பண்ணாமல். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஹர்ஷத் மெஹதா மேலேயே மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா December 31, 2001 அதாவது 2001 ஃபைனல் டே அன்னைக்கு போய் ஹர்ஷத் மெஹதாவை இதனால் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வர வழியிலேயே அவருக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்து அவர் வந்து வர வழியிலேயே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 2001 எண்டில் வந்து ஹர்ஷத் மெஹதாவோட கதை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 1979 இந்த ஸ்டாக்கில் இறங்கின அவர் 2001 வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து முடிச்சிட்டார் இப்படியே. இதை தான் வந்து ஒரு படமாக வந்து ஒரு வெப்சீரிஸாக வந்து 10 எபிசோடில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதோட கதை ஒன்று வேற லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு எபிசோடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும், பார்க்கலாம். எனிவே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.